அரசியல் ரீதியாக நாடாளுமன்ற தேர்தலில் எடுக்கிற முடிவை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நான் முத முதல்ல சொன்னேன். அது வரைக்கும் எந்த மேடையில் நான் பேசலை, பத்திரிக்கையாளர்கள்ட்ட தான் சொன்னேன். நாடெங்கும் மோடி அலை வீசுகிறது, அடுத்து அமையப்போகிற மத்திய அரசு நரேந்திர மோடி பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக அமையும் என்று அதில் நான் குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி உடன்பாடு கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்றும் நான் தெரிவித்தேன். இது எங்கள் கட்சியினுடைய 22வது பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில் 1368 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு 1322 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 443 சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 443 பேருமே வந்திருக்கிறார்கள். மொத்தம் 1765 பேர் இன்றைய பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவுக்கு இந்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் டிஆர்ஆர் செங்குட்டுவன் அவர்களுடைய தலைமையில் கழக கண்மணிகள் அவரவர்கள் சொந்த செலவு செய்து இந்த ஏற்பாடு இவ்வளவு செய்திருக்கிறாங்க. ஒரு காசு நாங்கள் தலைமை கழகத்துல செலவழிக்கலை. எல்லாம் பிரமிப்பூட்டுகின்ற விதத்தில் வியப்பாக இருக்கிறது என்று திகைக்கிறார்கள். எனக்கே வியப்பா இருக்கு. நேற்று இரவு வந்து நான் ஒரு மணி வரைக்கும் இருந்துட்டு போனேன், எனக்கே திகைச்சு போயிட்டேன். ஒவ்வொரு தொண்டம் பேர் கொடுக்க அவங்கவுங்க இந்த 20 வருஷமும் அந்த கட்சியில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட நடுத்தர குடும்பத்துக்காரங்க அவங்கவுங்க செலவழிச்சதை செய்திருக்கிறாங்க. இந்த பொதுக்குழு நீங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதோடு நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம். இவ்வளவு கட் அவுட்டு இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்காங்களே, அந்த நடைபாதையில் போகிறவங்களுக்கு ஒரு இடையூறு இல்லாமல், நான் அதனை முதலே சொல்லிட்டேன், நடைபாதையில் எந்த இடையூறும் இல்லாமல் அது ஓரமாக வச்சிருக்கிறாங்க, நடக்கலாம். எந்த ஒரு இடையூறும் இல்லாத விதத்தில் இந்த பொதுக்குழு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு தீர்மானங்கள், முதலாவது தீர்மானம் அரசியல் தீர்மானம். அந்த தீர்மானத்தை நான் முன்மொழிந்து கழகத்தினுடைய அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள் வழிமொழிந்திருக்கின்ற அரசியல் தீர்மானம். அந்த தீர்மானத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் இந்த தேர்தலில் உடன்பாடு வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது என்று தெரிவித்திருக்கிறோம். அதற்கு நான் உதாரணமாக அகாலிதளத்தை சொல்லியிருக்கிறேன். அகாலிதளம் அவர்கள் சீக்கிய மதத்தினுடைய பின்பற்றக்கூடியவர்கள். சீக்கிய மதம் என்பதே மதச்சார்பற்ற தன்மைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு மதம். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்ததற்கு காரணம், காங்கிரஸை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், காங்கிரஸை எதிர்க்கிறவர்கள். எனவே தமிழகத்துக்கு வஞ்சகமும், தமிழக வாழ்வாதாரங்களுக்கு வஞ்சகமும், தமிழக மீனவர்கள் 578 பேர் சிங்கள கடற்படையால் படுகொலை செய்யப்படுவதை கண்டுகொள்ளாமல் இலங்கை அரசுக்கும் இன்று வரை உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை தாங்குகின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமான அரசு, தமிழ் இனத்துக்கு விரோதமான அரசு. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான இனக்கொலை கூட்டு குற்றவாளியான அரசு. எனவே காங்கிரஸ் அரசு தொடரக்கூடாது, காங்கிரஸ் ஆதரிக்கிற அரசும் அங்கே அமையக்கூடாது. காங்கிரசின் ஆதரவை வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு அரசு அமைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடாது. ஆகவே காங்கிரஸ் மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆதரவை பெற்றுக்கொண்டு ஒரு அரசும் அமையக்கூடாது. இந்த அடிப்படையில் காங்கிரஸை மத்திய அரசிலிருந்து அகற்ற வேண்டும். அது முதலில் ஊழல் அற்ற அரசாக அமைய வேண்டும்.
இந்திய வரலாற்றில் இல்லாத இமாலய ஊழல்களெல்லாம் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில், காங்கிரஸ் அரசில் தான் ஏற்பட்டிருக்கின்றன. அது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலாகட்டும், 176,000 கோடி ஊழல், கோல்கேட் ஊழல், நிலக்கரி கனிம சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்வதில் ஊழல், 186,000 கோடி ஊழல், ஆதார்ஸ் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஊழல், ஹெலிகாப்டர்கள் வாங்குவதிலே நடத்தப்பட்டிருக்கின்ற பேரம், அது 2 நாட்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய செய்தி. காங்கிரஸ் தலைமையை சரி கட்டினால் இந்த பேரம் படியும் என்று முன்பு எப்படி போக்கஸில் இந்த உண்மைகள் வெளிவந்ததோ அதே போல இப்போ வெளிவந்திருக்கு. ஆகவே ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மத்திய அரசிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இலங்கை தீவிலே ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்து சிங்களவனுக்கு இன்று வரை உதவியாக இருக்கிறது. இந்திய அரசு இவ்வளவு உதவி செய்ய போய்த்தான் உலக நாடுகள் அதில் இந்த இனப்படுகொலையை கண்டுகொள்ளாமலே இருந்தன. முள்ளிவாய்க்கால் கொடூர கொலைகள் முடிந்ததற்கு பிறகு நடைபெற்ற மனித உரிமை கவுன்சிலில் இலங்கையை பாராட்டி ஒரு தீர்மானம் கொண்டு வர இந்திய அரசும் கியூபா அரசும் சீனா அரசும் தான் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்து இலங்கையை பாராட்டி தீர்மானம் போட்டார். லட்சக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்த அரசுக்கு மனித உரிமை கவுன்சிலில் பாராட்டு தீர்மானம் 2009 மே 29 பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை தளர்ந்து ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் அமைத்த மூவர் குழு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தியதற்கு பிறகு தமிழகத்திலே மாணவர்கள் கொந்தளிப்பு, இளைஞர்கள் போராட்டம் இவையெல்லாம் ஏற்பட்டு உலகம் ஊராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்தந்த நாடுகளினுடைய கவுண்டிஸில் கவுன்சில்களில் அந்தந்த அரசுகள்கிட்ட புலம்பெயர் ஈழத்து தமிழர்கள் அந்தந்த நாடுகள் அரசுகளிடம் போய் நிலைமை எடுத்து சொல்லி 2009 நிலைமை மாற ஆரம்பித்து நடைபெற்ற படுகொலைகளுக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இனி இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலே வரவே கூடாது. என்னிடம் நார்வேல எரிக் சுலேம் சொல்லுகிற பொழுது 2008 நான் அவரை சந்தித்த போது, இந்திய அரசு முழுக்க சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருக்கு, இந்தியாவை கடந்து எந்த ஐரோப்பிய நாடோ எந்த நாடுமோ உங்களுக்கு உதவி செய்ய முன் வராது, அதற்கு காரணம் நீங்கள் 7 கோடி பேர், 70 மில்லியன் தமிழ்ஸ் ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நீங்கள் 7 கோடி பேர் தமிழர்கள் அங்கே குடிமக்களாக இருக்கிற போது இத்தனை லட்சம் தமிழர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமை நடந்தால் அது எப்படி அந்த நாடு பார்த்துக்கிட்டு இருக்கும், அந்த இந்திய அரசு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்? ஆகவே அவர்களே அதை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ளவில்லையே, அப்படின்றால் அந்த அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவில்லையோங்கிற அளவுக்கு இந்த தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவதே இந்திய அரசு தான். இதை இந்த நிலைமை மாறினாலுடைய உலக நாடுகளின் ஆதரவை நீங்கள் பெற முடியாது என்றார். எனவே இந்த துரோகம் தொடரக்கூடாது. காங்கிரஸ் இருந்தால் தொடரும், காங்கிரஸ் ஆதரவு உள்ள ஆட்சினாலும் அது நடக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நரேந்திர மோடி பிரதமராக அமைகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த துரோகத்தை செய்யாது என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன அணுகுமுறையை கையாண்டாரோ அதே அணுகுமுறையை இந்த அரசு பின்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இலங்கை பணம் கொடுத்தாலும் ஆயுதங்கள் விற்பதில்லை என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் 99 அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் காங்கிரசும் கலந்து கொண்டது. அந்த முடிவை ஆட்சிக்கு வந்த பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உடைத்து ஆயுதங்களை கொடுத்தது அனைத்து கட்சியை கூட்டினார்களா? இல்லை. எனவே வாஜ்பாய் அரசு எந்த அணுகுமுறையை இந்த பிரச்சனையில் பின்பற்றியதோ அந்த அணுகுமுறையை அமையப் போகிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பின்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, நடந்தது இனப்படுகொலை என்று பிரெயின்லே ஜெர்மனியிலே கூடிய பீப்புள்ஸ் ட்ரிபியூனல் மக்கள் தீர்ப்பாயம் அறிவித்து விட்டது. விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்துவதற்கு முன்பிருந்தே இந்த இனப்படுகொலை தமிழர்களுக்கு எதிராக நடக்கிறது.
முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரும் நடக்கிறது என்று மக்கள் தீர்ப்பாயம் தெரிவித்து விட்டது. போர்க்குற்றம்னு சொல்லலை, ஜினோசைடுன்னு சொல்லியிருக்கு. எனவே உலக நாடுகளினுடைய மனச்சாட்சி விழித்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்தியாவிலும் இலங்கை அரசுக்கு முழுக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அரசு அமைய விடாமல் செய்வதே நமக்கு நீதிக்கான வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பாதையை உருவாக்கும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உடன்பாடு வைத்துக் கொள்வதென்று முடிவெடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக பார்வையாளராக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பார்வையாளராக இருக்கும் முரளிதர் ராவ் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர்களும் மோகன் ராஜன் அவர்களும் என்னை முதல் முதலாக சந்தித்தார்கள். பின்னர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்தோம். அதன் பின்னர் எங்கள் அலுவலகத்துக்கு தாயகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்தார்கள். நாங்கள் கமலாலயத்துக்கு சென்றோம். அதன் பின்னர் கடந்த வாரத்தில் மீண்டும் ராஜ்நாத் சிங் அவர்களை டெல்லியிலே நான் சந்தித்தேன். என்னை எங்கள் அலுவலகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்த போது 8ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிற வண்டலூர் கூட்டத்துக்கு நானும் என் தோழர்களும் வர வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். 8ஆம் தேதி வண்டலூரில் நடைபெற இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் நானும் என் தோழர்களும் பங்கேற்க இருக்கிறோம். இந்த கட்டத்தில் இந்த தேர்தலில் தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், நாளுக்கு நாள் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அலை பெருகிக்கொண்டே போகிறது. கிராமங்களிலே கூட விவசாயிகள், சாதாரண மக்கள் அனைத்து தரப்பிலும் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. முதல் தடவையாக அதிமுக திமுக என்கின்ற இந்த அரசியல் வளையத்தை விட்டு தமிழகம் வெளியே வரும். இது இந்த சுற்றுக்குள்ளதான் தமிழ்நாடு அரசியல் இருக்கும் என்று இதுவரை கருதப்பட்டதல்லவா, அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இப்போ வருது, நிச்சயமா வரும். எனவே இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பத்திரிகைகளுடைய இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறார்கள். மதுரை பதிப்பு தினமலர் அதை வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 89% நரேந்திர மோடிக்கு ஆதரவு இருக்கிறது என்று கல்லூரி மாணவர்களாக சென்று அவர் நடத்திய கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக மக்கள் மனநிலை ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் மற்ற மாவட்டத்தில் இருக்கும். எனவே இந்த தேர்தலை வெற்றி பெற முடியும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பது நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன். எந்த ப்ரீ கண்டிஷனும் கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ் இந்த மூன்று இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் மற்ற முயற்சிகள் தாராளமாக எடுங்க. நீங்கள் அந்த முயற்சி எடுத்து இந்த அணிக்கு மற்ற கட்சிகள் வருவதை பற்றி பட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பேச்சுவார்த்தையில் அது உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த கூட்டணி அமைந்து அவர்களும் வருவதை பற்றி எனக்கு மகிழ்ச்சி தான். இது முதல்லையே நான் அவங்ககிட்ட தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த இதை உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரறிவாளன் சாந்தன் முருகன் மூன்று பேருக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் துளியளவும் தொடர்பில்லாத குற்றமற்ற நிரபராதிகளான இவர்கள் 23 ஆண்டுகள் சிறையிலே வாடியிருக்கிறார்கள். 11 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏறத்தாழ 11 ஆண்டுகள் 6 மாத காலம் மரண கொட்டடியிலே இருந்திருக்கிறார்கள்.
இவர்கள் தூக்கு தண்டனை உறுதி செய்து செப்டம்பர் 9, 2011 தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற தாக்கீது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நான் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்தேன் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. ஆகஸ்ட் 30 அவர் அந்த வழக்கிலே வாதாடி தடை ஆணை பெற்றுக் கொடுத்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சி ஏற்பாட்டில் இதை விசாரிக்க கூடாது, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தான் விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்பாட்டின் மீது போடப்பட்ட மனு மீது அது அந்த மனு விசாரிக்கப்பட்டு அப்பொழுது ஒவ்வொரு அமர்விலும் ஜெத்மலானி அவர்கள் வந்து பங்கேற்றார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கே மாற்றப்பட்டு விட்டது. அதன் பின்னர் 21 அன்று 15 மரண தண்டனை கைதிகளுடைய மரண தண்டனை குறைக்கப்பட்டது. இந்த ஜனவரி 21 அதில் வீரப்பன் கூட்டாளிகளாகிய 4 மீசை மாதையன், சைமன், ஞானப்பிரகாசம், பிளவேந்திரன் 4 தூக்கு தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அந்த மரண தண்டனை குறைக்கப்பட்டது. அந்த 4 ராம் ஜெத்மலானி வாதாட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தவனும் அடியேன் தான். ஏன்னா அந்த 4 உண்மையில் எந்த குற்றத்துக்கு அந்த சம்பவத்தில் தொடர்பே இல்லாதவங்க. போலீஸ் எல்லாரும் பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கு. இவங்க பேரை கேட்குறார் எஸ்பி. இவங்க ஒரு ஒரு ஒன்றும் தெரியாமல் பேர்களை சொல்கிறாங்க. யாரை பேரை எஃப்ஐஆரில் போடுறது, இந்த 4 இவங்க பேரை சேர்த்து எஃப்ஐஆரில் போட்டாங்க. எனவே அதன் பிறகு இப்பொழுது நடைபெற்ற இறுதிக்கட்ட விசாரணையின் போது மரியாதைக்குரிய ராம் ஜெத்மலானி அவர்கள் அற்புதமாக அன்றைக்கு வாதங்களை முன்னெடுத்து வைத்தார். நான் உச்சநீதிமன்றத்தில் அன்றைக்கு உடன் இருந்தேன். அப்பொழுது மத்திய அரசு தரப்பிலே வழக்கறிஞர் அதை இன்னைக்கு விசாரிக்க கூடாது, நாளைக்கு இன்னொரு 2 போகணும்னப்ப தலைமை நீதிபதி நீதியரசர் சதாசிவம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ரஞ்சன் கோகாய், சிவகீர்த்தி சிங் தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் அமர்வில் அவங்க அதுக்கு பிறகு 4 இன்னைக்கு சிறையில் அவங்க நல்லா இருக்கிறாங்க, டிலே கொண்டு மத்திய அரசு காரணம் இல்லை என்ற சொத்தை வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட வரையும் எங்கள் வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏதாவது ரிட்டர்ன் சபிஷன் கொடுக்கணும்னா 1 கொடுங்கன்னு தலைமை நீதிபதி சொல்லியிருக்காங்க. நான் மரியாதைக்குரிய ராம் ஜெத்மலானி அவர்கள் வாதங்களை முடித்துவிட்டு அவரை வீட்டில் கொண்டு விட போகும்போது அவர் சொன்னார், நான் கவலையோடு கேட்டேன், அவர் சொன்னார் ஏற்கனவே 21 கொடுத்த தீர்ப்பு நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்ல முடியாத, காலதாமதத்தை ஏற்க முடியாது, மரண தண்டனை ரத்தாகும் என்று கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு இந்த 3 வழக்கிலும் அந்த தீர்ப்பு அடிப்படையில் தீர்ப்பு கிடைக்கும் என்று தான் நம்புகிறேன். 3 தூக்கு கயிறு அறுக்கப்படும், எனவே அவர்கள் மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். நான் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். பேரறிவாளன் சாந்தன் முருகனுடைய மரண தண்டனை ரத்து ஆகும் என்று நான் நம்புகிறேன். இதற்காக தொடர்ந்து இந்த மரண தண்டனை எதிர்த்து போராடி வந்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை உதயகுமார், புஷ்பராயன், ஜெயசுராஜ் உள்ளிட்ட தோழர்கள் இடிந்த கரையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3-4 அணு உலைகள் யூனிட் 3 யூனிட் 4 அமைக்கக்கூடாது. எங்கள் டிமாண்ட் என்னென்னா 1 and 2 இயங்கவே கூடாது. அரசாங்கம் ஏமாத்திக்கிட்டே இருக்கு, இவ்வளோ மின்சார உற்பத்தி, அவ்வளோ மின்சார உற்பத்தி. 21 அணு உலைகள் இருந்தே இந்தியாவில் 2.7% தான் மின்சார உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை, தென் தமிழ்நாட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அணு உலை பூங்கா அமைப்போம், 3-4 யூனிட்டை தொடங்க போகிறோம்னா. நான் சொன்னது போல காயப்பட்ட புண்ணில் சூட்டுக்கோலை திணிக்க மத்திய அரசு முயல்கிறது. எனவே இடிந்த கரையில் இந்த அணு உலை எதிர்த்து அவர் நடத்துகிற அந்த வீரம் செறிந்த போராட்டம் 900 நடத்துகிறார்கள். தாய்மார்கள் முன்னின்று நடத்துகிறார்கள். அந்த மீனவ குடும்பத்து சகோதரிகள் நடத்துகிறார்கள். 2 உயிர்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க ஆதரிக்கிறது. வருகிற 7 அன்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக எங்கள் இயக்கமும் அன்றைக்கு ஒரு நாள் அவர்களோடு சேர்ந்து அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க இருக்கிறது. எங்கள் இளைஞரணி செயலாளர் ஈஸ்வரன்,
நெல்லை மாவட்ட செயலாளர் சரவணன், மாணவரணி செயலாளர் ராஜேந்திரன், அதை போல மாவட்ட பொருளாளர் ரைமண்ட் உள்ளிட்டோருடைய தலைமையில் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து 7ஆம் தேதி என்று மறுமலர்ச்சி திமுகவும் அதிலே பங்கேற்க இருக்கிறது. எனவே இந்த பொதுக்குழு எங்களை பொறுத்தமட்டில், எங்கள் இயக்கம் 20 ஆண்டுகளாக எத்தனையோ சோதனைகள் அவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு வெற்றிகரமாக நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ஒழுங்கும் கட்டுப்பாடும் உள்ள இந்த இயக்கம் அரசியலில் நேர்மையை நிலைநாட்ட நாங்கள் போராடுகிறோம். எனவே இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் தோற்க வேண்டும். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், உறுதியெடுத்திருக்கிறோம். 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறையாமல் மறுமலர்ச்சி திமுகவினர் வரப்போகிற நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இடம்பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். 10 MPக்களாவது அங்கே ஜெயிச்சு போவோம்னு நான் நம்புகிறேன். இல்லை, நாங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை குறித்த பட்டியல் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இனி மற்ற ஃபைனலாக எல்லாத்தையும் எந்தெந்த கட்சிகள்னு ஃபைனலைஸ் ஆனால் தான் தொகுதிகள் யாராருக்குன்னு அலாட் பண்ணுறது வந்து சாத்தியமாக இருக்கும். அப்படி நடந்தால் மகிழ்ச்சி. ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கார்கள் பிஜேபி தலைவர்கள், நாங்கள் தேமுதிகவோடையும் பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்ல, அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல. ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக சொல்லிட்டேன், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன்.